என் அன்பு தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினமலு தமிழச்சி. ஸோ நீங்கள் தானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நான் இந்த சேனலில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து சித்ராவோட டெத்துக்கு அப்புறமா அவங்க வந்து தப்பு தப்பாக பேசுகிறாங்க, தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன், கீழே கமெண்ட்ஸ் நம்ம ரீட் பண்ணுவோம்ல யூஸ்வலாக. ஸோ கீழே அதாவது ஒரு வீடியோ, அதில் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்கள வந்து அவங்கள ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அந்த ஹேமந்த் அப்படிங்கிறவர், அவர் வந்து நீ வந்து தப்பான நடத்தையோட இருக்கிற, உனக்கு வந்து அப்படி இப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீ க்ளோஸாக நடிக்கிற, அந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ தப்பாக பேசினாங்க, அதாவது அவங்களுடைய பர்சனல் லைஃபை வந்து தப்பாக பேசினாங்க அப்படிங்கிறதுனால இவங்க வந்து டென்ஷன் ஆகி இறந்துறாங்க, தூக்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஒரு கான்செப்டை சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, இது நமக்கு உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது, பட் இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கீழே கமெண்ட்ஸ் ரீட் பண்ணும்போது ஒரு கமெண்ட் நான் ரீட் பண்ணேன், ஒரு பாய் தான் நினைக்கிறேன், அந்த பேர் பார்த்தா பாய் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க சொல்லியிருந்தாங்க, இது வந்து எல்லா வீட்லேயும் நடக்கிறதானே, இதுக்காக எல்லாம் அவங்க சாவாங்களா, நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஜஸ்ட் ஒரு கமெண்ட், கீழே இந்த கமெண்ட்டுக்கு கொஞ்சம் லைக் இருந்துச்சு, இந்த கமெண்ட் கொஞ்சம் ரிப்ளை இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நான் பார்த்தேன். ஸோ இந்த ஒரு கமெண்ட் என் மனசில் பதிஞ்சுது, அதாவது ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃபை வந்து தப்பாக வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே இந்த ஆள் சொல்லியிருக்காரு, இது வந்து எல்லா வீட்லையும் யூஸ்வலாக நடக்கிறது தானே அப்படின்னு ஒரு பையனே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னா ஒரு ஒய்ஃபை வந்து தப்பாக பேசுறது அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் திங் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, இது காமனான விஷயமா அப்படின்னு நான் கேட்குறேன். பிகாஸ் எனக்கு தெரியாது, நான் வந்து நினைச்சேன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அன்பாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கான்செப்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க, எல்லா வீட்லையும் நடக்கிறது தானே அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து மென்னெல்லாம் என்ன நினச்சிருக்காங்க, ஒருவேளை கேர்ள்ஸ் அப்படின்னா என்ன வேணால் சொல்லலாம், ஸோ இந்த மாதிரி தப்பாக நீ நடக்கிற அப்படின்னு, நடக்கலை அப்படின்னாலும் தப்பாக நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த கமெண்ட் ரீட் பண்ண போது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆனது அந்த விஷயம் தான். ஸோ எல்லா பொண்ணுங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க போல இருக்கு நாட்டில் மொத்தத்தில் பார்க்கும்போது. ஏன்னா அந்த பையன் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவன் வந்து அவன் கண்ணில் நிறைய பேரை பார்த்துருக்கலாம் ஒரு வேலை, இல்லை அவன் பர்சனலாக அப்படி இருந்திருக்கலாம் ஒரு வேலை. எனக்கு அவங்க வந்து அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியல, பட் அந்த கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ நிசாரமாக கொடுத்துறாங்க, இது எல்லா வீட்லையும் நடக்கிற விஷயம் தானே, இதுக்காக சாவாங்களா, கண்டிப்பாக சாவாங்க. அதாவது ஒரு பொண்ணை வந்து தப்பாக பேசுனா அது வந்து பொறுக்கக்கூடிய மட்டும் அவங்க பொறுப்பாங்க, உங்களால் பொறுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாவாங்க. பட் இந்த விஷயத்தில் நமக்கு தற்கொலையாக இல்லை நமக்கு சொல்ல முடியாது. பட் எனிவே நான் பொதுவாக சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து கேரக்டர் அசாசினேட் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா, அதாவது அந்த பொண்ணு வந்து உண்மையிலே தப்பு பண்ணி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து குறைக்கும் அந்த பொண்ணுக்கு. ஓகேங்களா, ஒரு ஆணி எடுத்து குத்துன மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகேங்களா, பட் தப்பு பண்ணாத நேரத்தில் நீங்கள் தப்பு பண்ண நீ அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஹர்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரிப்பட்ட வேர்ட்ஸ் எங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கிராமப்புறத்தில் நான் பார்த்துருக்கேன் சண்டை போடுறது எல்லாருமே, ஸோ சண்டை போடுவாங்க, அந்த நேரத்தில் வந்து விட்டுருவாங்க. ஐ மீன் இது வந்து சண்டை வந்து மற்றவங்களுக்குள்ளாடி தான் சண்டை தான் பார்த்துருக்கேன். ஸோ பர்சனல் லைஃப்பில் ரொம்ப வந்து, அதாவது பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப மனசு வேதனைப்படுத்துகிற அளவுக்கு இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னா, தப்பாக நீங்கள் தப்பாக நடக்கிறீங்க, நீங்கள் தப்பாக பண்ணுற அப்படின்னு அந்த ஒய்ஃப் கிட்ட பேசினாங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் சொல்லும் போது ரொம்ப வலிக்கும். மற்றவங்க பேசினா கூட சகிச்சுடுவாங்க, ஹஸ்பண்டே பேசும்போது சகிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க வந்து தன்னுடைய ஃபேமிலி, தன்னுடைய பேரண்ட்ஸ், தன்னுடைய வீடு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு, அதாவது அவங்க வந்து ஒரு 20-25 வயசு வரைக்கும் அவங்க வளர்ந்துருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா கூட தான் வளர்ந்துருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் கூட வளர்ந்துருப்பாங்க, எல்லாரையும் விட்டுக்கிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த ஊரில். ஸோ எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு அவங்க உங்களுக்காக வராங்க, ஒரு சில ட்ரீம்ஸ் கூட அவங்க உங்களுக்காக தியாகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு நீங்க வந்து நிசாரமா இப்படி பேசினா எப்படிங்க? ஸோ அந்த கமெண்ட் ரீட் பண்ணலேருந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குமா, அந்த மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ஓரளவா. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத பற்றிலாம் நான் பேச வரல, அதாவது ஈக்குவாலிட்டி, ஆணுக்கு பெண்ணுக்கும் ஈக்குவலான உரிமைகள் வேணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் எதுவுமே சொல்ல வரல, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். பட் நான் என்ன பண்ணுறேன் கேட்குறேன் அப்படின்னா, கொஞ்சம் ரெஸ்பெக்ட், கொஞ்சம் ரெஸ்பெக்ட்னு சொன்னால் இது வந்து ரொம்பவே அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியது, அதாவது உச்சக்கிட்ட டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்களுடைய கேரக்டரை பற்றி ரொம்ப தப்பாக பேசுறது. ஓகேங்களா, அவங்க தப்பு பண்ணாத நேரத்தில் தப்பாக பேசுறது. ஓகேவா, ஸோ நிசாரமாக சிலவங்க வந்து கெட்டவர்த்த போட்டு திட்டிடுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆகக்கூடிய விஷயம். பட் ஒரு சில நேரத்தில் வந்து பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஹஸ்பண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பிகாஸ் அதுக்கப்புறமா
அவங்க வந்து கூலாகி தான் ஆகணும், பிகாஸ் அவங்களோட ஃபேமிலி அப்படி இல்லையா. ஸோ அதனால கூலாயிடுவாங்க. பட் அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து அந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வருத்தமாகும். ஸோ எதிர் சைடு அப்படி தான், அதாவது வெறும் பெண்கள் மட்டும் இப்படின்னு கிடையாது, ஒரு ஆணை பார்த்து நீ தப்பானவன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் அவன் தப்பானவன் இல்லை அப்படின்னு அவனுக்கு வந்து வலிக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து தப்பானவன் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னதுனால அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து போட்டாங்க. ஸோ அந்த நியூஸ்க்கு கீழே இது காமனான விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது காமனான விஷயமா இருக்குது அப்படின்னா, இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இது காமனான விஷயமா இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்களாவது நினைங்க மனசுக்குள்ளாடி, இந்த காமனான விஷயத்தை நம்ம மாற்றணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது காமனான விஷயமா அது இருந்துச்சு அப்படின்னா, நம்முடைய நாட்டில் வந்து பெண்கள் வந்து என்றைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நிறைய இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பெண்களுக்கான பெண்களை வந்து வன்கொடுமை பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நிறைய ஹெல்ப் லைன் எல்லாம் கொடுத்து விளம்பரம் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த அதுக்கப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அகெயின் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த பெண்களுடைய கேரக்டர் இருக்குல்ல, அதாவது அவங்களுடைய ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து புதஞ்சு போயிடும். எப்பவுமே அந்த குடும்பத்துல வந்து அந்த பொண்ணு வந்து ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த ஃபேமிலியே ஹாப்பியா இருக்கும் பொதுவா. ஸோ அந்த பொண்ணை நீங்க யாரும் வந்து காயப்படுத்த கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவோட மெயின் கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு யாரும், இது நிசாரமான விஷயம் தானே, இதுக்கெல்லாம் போய் யாராவது வருத்தப்படுவாங்களா, இதுக்கெல்லாம் போய் யாராவது சாவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரொம்பவே மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க அவங்கவுங்கள பேசுனாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படும் போதே அவ்வளோ வருத்தமா இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு பர்சனலா நம்மளே ஒருத்தங்க சொன்னாங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு எந்த பொண்ணையும் ஹர்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் உங்களுடைய ஒய்ஃபை வந்து முக்கியமா நீங்க வந்து தப்பான ஒரு விஷயத்துல வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. தப்பா நீ பண்ற, நீ அந்த நீ வந்து தப்பா நடக்கிற, என்னோட கேரக்டர் தப்பா இருக்கு அப்படின்னு ரொம்ப அவங்கள அசஸ்மெண்ட் பண்ணாதீங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து அன்பா சொல்லி புரிய வைங்க. புரிய வைக்கிறது விட்டுக்கிட்டு தேவையில்லாம கோவப்பட்டு தப்பு தப்பா அவங்கள பேசி அவங்கள ஹர்ட் பண்ணும்போது ரொம்பவே ஹர்ட் ஆகும், ஓகேவா. ஸோ தயவு செஞ்சு இதை யாருமே ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு காமனான விஷயம் அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, இது காமனான விஷயமே இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் குட் லைஃப், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதாவது நீங்க வந்து இது வந்து காமனான விஷயம் நினைக்கிறீங்களா, இல்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி திட்டுறது ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தில்லுமுல்லு தமிழச்சி. நன்றி, வணக்கம். We'll be right back.